ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம்க்கான டாப் கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆர் இன் ரேஷியோ 7:4. இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் தே ஸ்கொயர்ஸ் இஸ் 297, தென் த சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ். ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் வந்து ஒரு நம்பர் 7 பங்கு இருக்குது, இன்னொரு நம்பர் 4 பங்கு இருக்குது, ஓகேவா? ஸோ அதோட ஸ்கொயரோட சம், அதன் வர்க்கங்களுக்கு இடையிலான வேறுபாடு. ஸோ ஸ்கொயரோட டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஓகே. அதை ஸ்கொயர் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 297 கிடைக்கும். அப்போ அதோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் எப்படி இருக்குது, 7:4 இருக்குது. ஃபஸ்ட் நம்பர் 7 பங்கு, ரெண்டாவது நம்பர் 4 பங்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்பரை 7x எடுத்துக்கலாம், ரெண்டாவது நம்பரை 4x எடுத்துக்கலாம். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி 7x த ஹோல் ஸ்கொயர், ஃபஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதே மாதிரி ரெண்டாவது நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 297 வரும்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லலை, ஃபஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி ரெண்டாவது நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி வித்தியாசம் எடுத்தீங்கன்னா 297 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7 ஸ்கொயர் எத்தனை, 49x² எழுதலாம். இதை 16x² எழுதலாம், ஈக்குவல் டு 297 எழுதலாம், ஓகே. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 9ல் 6 போனால் 3, 4ல் 1 போனால் 3, 33x² ஈக்குவல் டு 297 இருக்கும். இதுலேருந்து x² ஈக்குவல் டு, இதை பார்த்தாலே தெரியுது எத்தனை டைம் கட் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 9 போட்டிங்க அப்படின்னா 9 × 3 = 27. ஸோ 9 டைம்ஸ் போகும். உட்காந்து மூணாவது வாய்ப்பாடில் கட் பண்ணாதீங்க, யூனிட் டிஜிட் வச்சு செக் பண்ணுங்கள். ஸோ எத்தனை தடவை போகும், 9 டைம்ஸ் போகும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்னது, 9 கிடைக்கும். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னது, 3 கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னது 7x, ரெண்டாவது நம்பர் என்னது 4x. இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்பர் 7x, ரெண்டாவது நம்பர் 4x, அதோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்ன இருக்கும், 7×4 = 11, 11x இருக்கும். எக்ஸோட வேல்யூ எத்தனை, 3. அப்போ இதுல இருந்து ஆன்சர் என்ன வரும், 11×3 = 33. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 33, ஓகே. கிளியராக புரியுதா? ஸோ 11x வந்துச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 3 வந்துச்சு. ஸோ 11×3 = 33. அப்போ அந்த நம்பரோட கூட்டுத்தொகை என்னது, 33. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸோட வேல்யூ 3 அப்போ ஃபஸ்ட்டு 7x என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ 7×3 = 21 கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபோர் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க, 4×3 = 12 கிடைக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி 33 சொல்லுவாங்க. அப்படியும் ஆட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக ரேஷியோவை ஆட் பண்ணினாலும் கண்டுபிடிக்கலாம், ஓகே. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் ஃபைன் த வேல்யூ ஆஃப், இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 9³ + 9⁴ + 9⁴ + 9⁴ = 9⁴⁷, 9⁴⁷ / 9⁴⁴ + 9⁴⁴ = 9⁴⁷ / 9⁴⁴ ரொம்பவே ஈஸி. உட்காந்து 9³ என்ன, 9⁴ என்ன மல்டிப்ளை பண்ணி எழுதாதீங்க. இங்கே என்ன இருக்குது, 9⁴ 1, 2, 3, 4, 5 இருக்கா, இங்கே 3லேருந்து ஆரம்பிச்சிருக்கு, அப்புறம் 4, 5, 6, 7 இருக்குது. ஸோ 9³ பொதுவாக எடுங்க, 9⁴ பொதுவாடுங்க, ஓகேவா? ஏன்னா இங்கே 9⁴ தானே இருக்குது. ஸோ இதுலேருந்து 9⁴ பொதுவாக எடுத்தீங்க அப்படின்னா என்ன எழுதலாம், 9⁴ 1, இதில் 9⁴ 2 வெளியே எடுத்தாச்சு, அப்போ மீதி எத்தனை இருக்கும், 9⁴ 2. இது எப்படி மாறும், 9⁴ 3 மாறும், இது 9⁴ 4 மாறும், இது 9⁴ 5 மாறும். எதனாலும் புரியுதா, எல்லாத்துல இருந்தும் நான் 9⁴ 2 வெளியில் எடுத்துட்டேன், ஓகே. ஸோ கீழே என்ன இருக்குது, 9⁴ 1 + 9⁴ 2 + 9⁴ 3 + 9⁴ 4 + 9⁴ 5 இருக்குது, ஓகே. ஸோ இப்போ கட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், புரியுதா? ஸோ இதை வெளியில் எடுத்தாச்சு, வெளியில் எடுத்துட்டு வெளியில் என்ன இருக்குது, ஹோல் பவர் 1/2 இருக்குது, புரியுதா? ஒன்றுமே பண்ணல, கீழே இருக்கிறத நல்லா பாருங்கள், 9⁴ 1, 2, 3, 4, 5 இருக்குது, மேலே 9⁴ 3, 4, 5, 6, 7 இருக்குது. ஸோ இது இந்த வடிவத்துக்கு நான் மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு கேன்சல் ஆகிரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்துலேருந்து 9⁴ 2 வெளியில் எடுத்துகிறேன். எடுத்துட்டேன்னா இதுவும் 1, 2, 3, 4, 5, 9⁴ 1, 2, 3, 4, 5 மாறிடுது. கீழேயும் அதே மாதிரி 9⁴ 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக நான் கட் பண்ணிடலாமா, இதையும் நான் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம், 9² த ஹோல் பவர் 1/2 இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 2 இந்த 2 கட் பண்ணிவிட்டு ஆன்சர் நான் என்ன எழுதலாம், 9 எழுதலாம். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 9 ஆப்ஷன் ஏ, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஃபைன் த கிரேட்டஸ்ட் அமௌங் த ஃபாலோயிங் ஆப்ஷன், கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, 0.62 இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்குது, 2/3 இருக்குது. 2/3 எப்படி எழுதலாம், 0.66 எழுதலாமா, 3 × 3 = 0 சேர்த்திங்கன்னா 0.66 போகும். அடுத்து என்ன இருக்குது, 0.57 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, 4/5 இருக்குது. 4/5 எப்படி எழுதலாம், 0.8 எழுதலாமா, 4×5 எப்படி எழுதலாம்,
ஒரு ஜீரோ சேர்த்துட்டீங்கன்னா 0.8 எழுதலாம். இப்போ ஈஸியாக சொல்லிடலாமா? ஸோ இன்னும் சொல்ல தெரியலைன்னா என்ன பண்ணுங்கள், இப்போ பார்த்தோன்னே சொல்லிடலாம். 0.8 பெருசா, 5 பெருசா, 6 பெருசா, 0.62 பெருசா, 0.8 தான் பெருசுன்னு சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் நம்ம கரெக்டுன்னு சொல்லிடலாம். பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது நாலில் இது பெருசு, 0.8 தான் பெருசு. அப்படி தெரியலைன்னா எல்லாத்தையும் 100 மல்டிப்ளை பண்ணுங்கள். 62, 66, 57, 80 கிடைக்கும். இப்போ பெரிய நம்பர் என்னது? 80 தான் பெரிய நம்பர். 80 பெரிய நம்பருங்கிறது எதோட ஃப்ராக்ஷன்? 4/5. ஸோ 4/5 ஆப்ஷன் டி, இப்படியும் சொல்லலாம். ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ இந்த கொஷினில் பாருங்க, மிஸ்ஸர் ஷர்மா பாட் 7.35 meters ஆஃப் ஃபேப்ரிக் ஃபார் ஹர் எல்டர் டாட்டர். ஸோ ஷர்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட மூத்த பொண்ணுக்கு வந்து 7.35 நீளமான ஒரு துணி வாங்குறாங்க. அதே மாதிரி 6.75 meters ஃபார் யங்கர் டாட்டர், சின்ன பொண்ணுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னா 6.75 வாங்குறாங்க. அதே மாதிரி அடுத்து யார், 8.57 meters அவங்க ஹஸ்பண்டுக்கு துணி வாங்குறாங்க. 7.83 meters அவங்களுக்கு துணி வாங்குறாங்க. ஹவு மச் ட்ரெஸ் மெட்டீரியல் டிட் ஷி பாட் இன் டோட்டல், மொத்தமாக அவர் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கான ஈஸியான க்வெஸ்சன். ஷர்மா தனது மூத்த மகளுக்கு 7.35 meters, இளைய மகளுக்கு 6.75 meters, கணவருக்கு 8.57 meters, அவங்களுக்கு 7.83 meters வாங்கினார். அவள் மொத்தம் எவ்வளவு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கினாள்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக என்ன வரும், 7.35, அடுத்து 6.75, அடுத்து இன்னொரு பொண்ணுக்கு சாரி கணவருக்கு 8.57, அவங்களுக்கு 7.83. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணணும். இதுதான் அவங்க மொத்தமாக வாங்கினது. ஆட் பண்ணால் என்ன வரும், 10, 17, 17, 3, 20, 10, 15, 22, 22, 23, 25, ஸோ 9, 17, 23, 23, 7, 30. ஸோ அவங்க டோட்டலாக எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 30.5 meters துணி வாங்கியிருக்காங்க. 30.5 meters ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, சூஸ் த ஆப்ஷன் இன் விச் த நம்பர்ஸ் ஆர் இன் கரெக்ட் அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ எது வந்து கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். என்னது, 2/3, 4/5, 1/11, 2/9. ஓகே, ஸோ 2/3 நம்ம எப்படி எழுதலாம், 0.66 எழுதலாமா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 4/5 நம்ம எப்படி எழுதலாம்? ஓகே, அடுத்த நம்பர் என்னது, 4/5 இருக்கு. இந்த 4/5 எப்படி எழுதலாம், 0.8 எழுதலாம். அப்படி தானே, இதை டிவைட் பண்ணால் 0.8 கிடைக்கும். அடுத்து 1/11 இருக்கு. 1/11 நம்ம எப்படி எழுதலாம், 0.09 எழுதலாம். ஏன்னா ஒரு ஜீரோ சேர்த்தாலும் நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன்னொரு அதாவது புள்ளி வச்சுட்டு ஒரு ஜீரோ சேர்த்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அதனால இன்னொரு ஜீரோ போட்டு இங்க ஒரு ஜீரோ போட்டிங்க அப்படின்னா 9/11, 99. அடுத்து என்ன இருக்கு, 2/9 இருக்கு. ஸோ இந்த 2/9 நம்ம எப்படி எழுதலாம், 0.22 போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து எதில் எழுதணும், ஏறு வரிசையில் எழுதணும். கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இதே 2/3, 4/5, 1/11, 2/9 தான் எழுதியிருக்காங்க. ஸோ எதுல ஏறு வரிசையில் கரெக்டாக எழுதியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது, 0.09. இதுதான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். அப்படி கண்டுபிடிக்க தெரியலன்னா எல்லாத்தையும் 100 மல்டிப்ளை பண்ணுங்க. 66 இருக்கும். ஸோ இது வந்து 80 மாறும், இது வந்து என்னவா மாறும், 9 மாறும், இது வந்து 22 மாறும். அப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது, 9/11. அதுக்கு அடுத்த பெரிய நம்பர், இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் என்னவோ அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 1/11 எழுதியாச்சு. இதுக்கு அடுத்த பெரிய நம்பர் என்னது, 22. ஸோ 22 உங்களுக்கு என்னது, 2/9. ஸோ 1/11, 2/9. அடுத்து 22 அடுத்த பெரிய நம்பர் என்னது, 66. ஸோ 2/3. அடுத்து என்ன எழுதணும், 4/5 எழுதணும். ஸோ 4/5. ஸோ அப்போ ஆப்ஷன் சியில் மட்டும்தான் கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகே, இந்த க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 6 பிரைம் நம்பர்ஸ், முதல் 6 பகா எண்களோட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 6 பகா எண்கள் என்னதெல்லாம், 1 வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஓகேவா? ஸோ இது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஸோ 2 ஒரு பகா எண், அதுக்கப்புறம் 3 அடுத்து 5, 5 அடுத்து 7, 7 அடுத்த பகா எண் 11, 11 அடுத்த பகா எண் எத்தனை, 13. ஸோ மொத்தம் 6 பகா எண் வந்துருதா. ஸோ இந்த 6 பகா எண்களோட சராசரி கேட்டிருக்காங்க. சராசரிங்கிறது என்னது, கூட்டுத்தொகை டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அது. அப்போ இதோட கூட்டுத்தொகை எத்தனை, 13, 11 எத்தனை, 24, 31, 36, 39, 39, 2 எத்தனை, 41 வரும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 41 வருது. ஓகே, ஸோ இதுதான் அதோட கூட்டுத்தொகை, டோட்டல் கிடைச்சிருது. இப்போ எனக்கு ஆவரேஜ் என்ன வரும், ஸோ கூட்டுத்தொகை டிவைடட் பை எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் இருக்கா. ஸோ டிவைடட் பை 6. இப்போ இதை என்ன பண்ணணும், 41/6 ஆப்ஷன்ல இல்லை. ஸோ டிவைட் பண்ணி கலப்பு பின்னமா போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 41, 6, ஸோ 7, 6, 42, ஸோ 6, 6, 36, ஸோ 6, 5/6, ஸோ 6, 5/6 தான் இதுக்கான சராசரி. 6, 5/6 ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா,
இந்த கொஸ்டினில் பாருங்கள், 1 cube plus 2 cube plus 3 cube plus 9 cube plus 10 cube, இது எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி, அதாவது 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. plus n cube, இந்த மாதிரி போச்சு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அதோட கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, என் இது நம்ம ஸ்கூல் டேஸ்லேயும் படித்தது தான், n(n+1)/2 2 ஓகே. ஸோ இதுதான் இதுக்கான கூட்டுத்தொகை. இந்த மாதிரி கியூபில் போச்சு அப்படின்னா அதுக்கான கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா n(n+1)/2 2 ஓகே. இங்கே என்ன இருக்குது, 10 இருக்குது, அப்போ என்னோட வேல்யூ 10. ஸோ 10 plus 1/2 2 2 ஓகே. ஸோ இது என்ன எழுதலாம், 10 × 11/2 2 எழுதலாமா. ஸோ அப்போ இது இதுவும் கேன்சல் ஆகிரும், கேன்சல் ஆனால் என்ன வரும், 5 × 2 10 ஓகே. ஸோ அப்போ என்ன வரும், 5 × 11 55 ஸோ 55 ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் என்ன வரும், 3025 கிடைக்கும். சப்போஸ் 55 ஸ்கொயர் தெரியலாம், மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 × 25 20 5 × 25 25 50 50 × 2 52 ஸோ அடுத்து என்ன வரும், 25 × 30 கிடைக்கும் ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், 3025 புரியுதா, 3025 ஆப்ஷன் டி. ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஓகே. என் வரையிலான அந்த நம்பரோட கியூபோட கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n(n+1)/2 2 ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கார்டன் 42 trees, மொத்தமாக ஒரு தோட்டத்தில் 42 மரம் இருக்குது, 3/7 ஆஃப் தம் ஆர் நீம் ட்ரீஸ், அதில் 3/7 வந்து நீம் ட்ரீஸ், அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மேங்கோ ட்ரீஸ் ஓகேவா. 42 மரங்கள் கொண்ட தோட்டத்தில் 3/7 வேப்ப மரங்கள், மற்றவை மாமரங்கள், மாமரங்களின் எண்ணிக்கையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் ஓகே. மொத்தமே அந்த தோப்பில் என்ன இருக்குது, அந்த தோட்டத்தில் என்ன இருக்குது, வேப்ப மரமும் மாங்காய் மரமும் மட்டும் இருக்குது ஓகே. நீம் ட்ரீயும் மேங்கோ ட்ரீயும் மட்டும்தான் இருக்குது ஓகே. ஸோ இதில் நீம் ட்ரீ வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7/3 நீம் ட்ரீ இருக்குது, 7/3 வேப்ப மரம் இருக்குது அப்படின்னா மீதி இருக்கிறது எல்லாமே என்னவாக இருக்கும், மாங்காய் மரமாக தான் இருக்கும். ஸோ மொத்தம் 7 இருக்குது, அந்த 7/3 நீம் ட்ரீ அப்படின்னா மீதி இருக்கிறது எத்தனை, 4. அப்போது மாங்காய் மரம் எத்தனை இருக்கும், 4 இருக்கும் ஓகேவா. ஸோ மாமரங்கள் வந்து 4 இருக்கும், டோட்டலாக எத்தனை மரம் இருக்குது, 42. எனக்கு அந்த மாங்காய் மரங்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க, மாங்காய் மரம் எத்தனை, 4/7. ஸோ 42 × 4/7 ஸோ 1 7 6 7 42 6 4 24 டோட்டலாக அந்த தோட்டத்தில் எத்தனை மேங்கோ ட்ரீஸ் இருக்குது, 24 மேங்கோ ட்ரீஸ் இருக்குது. இப்படியும் கண்டுபிடிக்கலாம், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நீம் ட்ரீஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு 42 மைனஸ் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அப்படி ரேஷியோ வச்சுட்டுனாலும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ரேஷியோலே மைனஸ் பண்ணி கொண்டு வந்துட்டுனாலும் பண்ணலாம் ஓகே. கிளியராக புரியுதா, ஏன்னா மொத்தம் இருக்கிறது 7 இருக்குது, 7/3 இது நீம் ட்ரீனா மீதி இருக்க 4 மேங்கோ ட்ரீயாக இருக்கும் ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நம்பர் 5 7 9 6 3 6 8 3 PQ இஸ் டிவிசிபிள் பை போத் 5 and 8, தென் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் பி அண்ட் கியூ வில் பி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இப்படி ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் என்னென்னா 5 7 9 6 8 3 PQ அப்படிங்கக்கூடிய நம்பர் இருக்குது, அது 5 வகுப்படுது 8 வகுப்படுது அப்படின்னா பி அண்ட் கியூவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 வகுப்படுது 8 வகுப்படுது ஓகேவா. 5 வகுப்படுது அப்படின்னா அதுக்கு என்ன பாசிபிலிட்டி, யூனிட் டிஜிட் வந்து 5 இருக்கணும், அதே மாதிரி யூனிட் டிஜிட் வந்து 0 இருக்கணும். யூனிட் டிஜிட்னா ஒன்று இல்லை, அந்த லாஸ்ட்டாக இருக்குது இல்லையா, 1 இலக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ இந்த இடம் 0 இல்லை 5 இருக்கும், 2 தான். கியூவோட வேல்யூ 0 இருந்தாலும் 5 வகுப்படும், கியூவோட வேல்யூ 5 இருந்தாலும் 5 வகுப்படும். அப்போ இங்கே கியூவோட வேல்யூ வந்து 0 5, இந்த 2 ஆன்சர் தான் வரணும் எனக்கு, ஒன்று 0 வரணும் இல்லைனா 5 வரணும். ஆப்ஷன் வாங்க, கியூவோட வேல்யூ ஆப்ஷன் 7/0 இருக்குது, ஆப்ஷன் 3/0 இருக்குது, மற்ற 2 ஆப்ஷன்லேயும் கியூவோட வேல்யூ 3/2 இருக்குது, எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இது 5 வகுப்படணும் அப்படின்னா, இந்த நம்பர் ஃபுல்லாக 5 வகுப்படணும்னா கடைசி டிஜிட் எனக்கு 0 இருக்கணும் இல்லை 5 இருக்கணும், இதுதான் டிவிசிபிலிட்டி ரூலில் நம்ம படித்தது. ஸோ இங்கே 5 இல்லை எந்த ஆப்ஷன்லையுமே, ஆனால் 2 ஆப்ஷனில் 0 இருக்குது, அப்போ ஆப்ஷன் ஏ இல்லைனா சி, இது 2 ஏதோ ஒன்று தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே. அதை இப்போ கண்டுபிடிச்சிடலாம். இப்போது எனக்கு கியூ பியோட வேல்யூவும் வேணும் அப்படி தானே. அப்போ இப்போ என்ன பண்ணணும், 8 டிவிசிபிலிட்டி ரூல் தெரியணும். 8 டிவிசிபிலிட்டி ரூல் என்னது, லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து 8 டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஃபுல்லாகவே 8 டிவைட் ஆகும். லாஸ்ட்டு 3 டிஜிட் என்னது, 3PQ, இதுதான் லாஸ்ட்டு 3 டிஜிட். கியூவோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், கியூவோட வேல்யூ என்னது, 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, அப்போ 3P0 ஓகேவா. ஸோ இப்போ வாங்க, இப்போ எனக்கு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ
ஆப்ஷன் ஏ பாருங்க, எனக்கு ரெண்டு எனக்கு ஆன்சர் கையில இருக்கு, அது ஏயா சியான்னு தான் நான் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏல பாருங்க பியோட வேல்யூ ரெண்டு இருக்கு, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பியோட வேல்யூ ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 320 கிடைக்கும். ஆப்ஷன் சி வாங்க, பியோட வேல்யூ மூணு இருக்கு, மூணை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 330 கிடைக்கும். இப்போ இது இதை வந்து எட்டால இது எட்டால ஃபுல்லா டிவைட் ஆச்சு அப்படின்னா இதுதான் நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட், புரியுதா? இந்த 320 எட்டால டிவைட் ஆச்சு அப்படின்னா நான் எடுத்திருக்க ஏ ஆப்ஷன் கரெக்ட், பியோட வேல்யூ 2 தான். அதே இது இந்த 330 எட்டால டிவைட் ஆச்சு அப்படின்னா பியோட வேல்யூ 3, நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட், அப்படி டிவைட் ஆகலைன்னா தப்பு, ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் ஏயை செக் பண்ணி பார்த்தா, செக் பண்ணால் 1, 8, 8, 4, 8, 32 ஃபுல்லாகவே டிவைட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ வந்து 100% கரெக்ட். ஏன்னா நான் அந்த பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது இது என்னாகுது, ஃபுல்லாகவே டிவைட் ஆகுது எட்டால, அந்த லாஸ்ட் 3 digit எனக்கு எட்டால டிவைட் ஆகுது, ஓகே? ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆப்ஷன் சி என்ன வச்சுருந்தோம், 330 வச்சுருந்தோம். 330 எட்டால டிவைட் ஆகுமா? ஆகாது, ஃபுல்லாக டிவைட் ஆகாது. ஸோ மீதி இல்லாமல் வகுபடணும், ஓகேவா? அப்படி அதுதான் நம்ம டிவிசிபிலிட்டி ரூலில் படிச்சிருப்போம். அப்போ ஆப்ஷன் சியை எலிமினேட் பண்ணிடலாம், ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். எக்ஸாமில் போய் பேப்பர் பெண்ணே இல்லாமல் சால்வ் பண்ணிடலாம், ஓகே? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, வென் அ பாசிட்டிவ் இன்டிஜர் என் இஸ் டிவைடட் பை 12, ஒரு நம்பர் இருக்கு அது வந்து 12 டிவைட் ஆகுதான். அப்போ டிவைட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமைண்டர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிடைக்கு, மீதி வந்து 5 கிடைக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வாட் வில் பி த ரிமைண்டர் இஃப் 8n² + 7 இஸ் டிவைடட் பை, இப்போ அதே 8n² + 7 வந்து 12 டிவைட் பண்ணும்போது மீதி என்ன வரும், 8n² + 7 வந்து 12 டிவைட் ஆகும்போது உங்களுக்கு என்ன வரும், மீதி என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீதி என்ன வரும் இதை தான் கண்டுபிடிக்கணும். ஒரு நேர்மறை முழு எண் எண்ணுன்னு ஒரு நம்பர் இருக்கு, அந்த எண்ணுன்னு ஒரு நம்பர் 12 வகுக்கும்போது மீதி வந்து 5 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. எண்ணுன்னு ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நான் 12 வகுக்கும்போது எனக்கு மீதி வந்து 5 கிடைக்கு. இப்போ அதே நம்பரை அதே மாதிரி 8n² + 7 அதே 12 வகுக்கும்போது எனக்கு மீதி என்ன கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இங்கே 9 ஒரு நம்பர் இருக்கு, அதை நான் 2 வகுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 4, 2, 8 மீதி வந்து 1. இதுக்கு பேர் என்ன பேர், மீதி. இதுக்கு பேர் என்ன பேர், ஈவு. இங்கிலீஷில் இதுக்கு பேர் ரிமைண்டர், இங்கே இருக்க பேர் கோஷன், ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வகுத்தின்னு சொல்லுவோமா, ஓகே, வகுத்தியா? ஸோ அப்போ இப்போ எனக்கு இந்த 9 வரணும்னா நான் என்ன பண்ணணும், அதோட நேம் தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த 9 வரணும்னா நான் என்ன பண்ணணும், எதால வகுத்தேனோ அதையும் அந்த ஈவையும் நான் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும், 4 × 2 = 8 + 1 அப்படிதானே? அந்த ஈவையும் நான் எதால வகுத்தேனோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மீதியை நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நம்பர் எனக்கு கிடைச்சிருமா? புரியுதா? இங்கேயும் அதே கதை தான், எண்ணுங்கிற நம்பரை. ஸோ எண்ணுன்னு ஒரு நம்பர் இருக்குது, இப்போ இந்த இதுக்குள்ளே இந்த எண்ணுங்கிற நம்பர் இருக்குது, இதை நான் 12 வகுக்க போகிறேன். 12 நான் வகுக்கும்போது எனக்கு என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி வந்து எனக்கு 5 கிடைக்கு. ஸோ மீதி என்ன கிடைக்கி, எனக்கு 5 கிடைக்கு. அப்போ ஈவி எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், தெரியாது. ஸோ தெரியாது தான் நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இங்கே என்ன பண்ணேன், 4 × 2 = 8 + 1 போடும்போது இந்த உள்ளே இருக்க நம்பர் கிடைச்சிது. ஸோ 9 = 4 × 2 + 1 அதாவது எந்த நம்பரால் டிவைட் பண்ணினோ அது இன்ட்டு ஈவு ப்ளஸ் மீதியோட வேல்யூ 1. இதை ஆட் பண்ணும்போது இங்கே உள்ள 9 கிடைச்சதா? இங்கே 9 இருக்க இடத்துல யார் இருக்கா, எண் இருக்காங்க. அப்போ அந்த எண் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எண் ஈக்குவல்ட்டு இந்த ஈவு இன்ட்டு எதால் வகுக்கிறேன், 12 × x + மீதி 5. அப்போ என்னோட வேல்யூ 12x + 5 புரியுதா? ஸோ இது பிகினருக்காக தான் இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாமில் பார்த்ததுமே இதை என்ன பண்ணிடலாம், என்னோட வேல்யூ 12x + 5 நம்ம சொல்லிடலாம், ஓகே? அப்போ என்னோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன கண்டுபிடிக்கணும், 8n² + 7 / 12 அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ஓகே? ஸோ டிவைடட் பை 12 போடும்போது மீதி என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ போட்டாச்சா? ஸோ என்னோட வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 8 × 12x + 5² ஸோ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7 / 12. ஸோ இப்போ மீதி நான் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் இதை? ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஏன்னு எடுத்துக்கிற போகிறேன், இதை பின்னு எடுத்துக்கிற போகிறேன். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ 8 வெளியில் வச்சுக்கோங்க, இதை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மெட்டில் விரிச்சு எழுத போகிறேன். அப்போ ஏ ஸ்கொயருங்கும் போது 12x த ஹோல் ஸ்கொயர், பி ஸ்கொயருங்கும் போது 5² ப்ளஸ் 2 × 12x × 5, ஓகே, எழுதிடலாமா? ப்ளஸ் 7 / 12 இருக்கும், ஓகே? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், அந்த 8 வெளியில் இருக்கிறது அப்படி இருக்கட்டும், இதை 12x எப்படி எழுதலாம், 144x² எழுதலாம், 5² எப்படி எழுதலாம், 25 ப்ளஸ் இதை எப்படி எழுதலாம், 12 × 60 × 2 = 120x + 7
டிவைடட் பை 12 எழுதலாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த 8 கொடுத்து இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த 8 வந்து இது ஃபுல்லாத்துக்கும் மல்டிப்ளை ஆகுமா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 கொடுத்து இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 8 இன்ட்டு 144 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 12 இதை எழுதலாமா? இந்த 12 எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு 8 கொண்டு இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 8 இன்ட்டு 144 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 12 ப்ளஸ் அந்த 8 கொண்டு 25 மல்டிப்ளை பண்ணுறேன். 8 இன்ட்டு 25 டிவைடட் பை 12 எழுதலாம். ப்ளஸ் அடுத்து 8 கொண்டு 120 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 8 இன்ட்டு 120 எக்ஸ் டிவைடட் பை 12 எழுதலாம். ஓகே, ஸோ அடுத்த இதில் உங்களுக்கு என்ன வரும், அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், ஸோ அடுத்து என்ன இருக்குது, 7 இருக்கா? ஸோ ப்ளஸ் 7/12 எழுத போகிறேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் இருக்கிறதெல்லாம் இங்கே எழுதுங்க. ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக எழுதுறேன். 8 × 144 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 12 ப்ளஸ் இதையும் இங்கே எழுதுங்க. 8 × 120 எக்ஸ் டிவைடட் பை 12 ப்ளஸ் இதை எப்படி எழுதலாம், 25 × 8 8 × 5 = 40 8 × 2 = 16 = 20 200 இருக்குமா? ஸோ 200/12 இருக்கும். இங்கே என்ன இருக்கும், ப்ளஸ் 7/12 இருக்கும். ஓகே, இப்போ கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ இதை எதுக்கு இப்படி எழுதுனேங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ இதை நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே 12 இருக்குது. இதை நான் 12 டிவைட் பண்ணும்போது இந்த ஏரியாவில் எனக்கு மீதி கிடைக்குமா கிடைக்காதா? எனக்கு மீதி என்ன கிடைக்கும், மீதி வந்து 0 கிடைக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே கட் ஆகிரும். 1 12 12 12 12 144. அப்போ இது ஃபுல்லாகவே, இந்த இது ஃபுல்லாகவே நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிரும், மீதியே கிடைக்காது, மீதி 0 ஆகிரும். அதே மாதிரி இதை கட் பண்ணும்போதும் 1 12 12 10 12 120. ஸோ மீதியே வராது, ஃபுல்லாகவே டிவைட் ஆகுது. அப்போ இங்கேயும் எனக்கு மீதி என்னவாகிரும், 0 ஆகிரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. இங்கே 200/12 இருக்குது, இங்கே 7/12 இருக்குது. இதை 207/12 எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மீதி என்ன வருதுன்னு பார்க்கேன். 207/12. ஸோ எத்தனை 12 வரும், 12/12 144. ஸோ இல்லைனா ஒன்றுனா இது பண்ணுங்கள், 1 12 12. ஸோ 8/12 96 ஆகிரும். ஸோ 7/12 84. 7 × 4 போனால் 3. அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக நான் இது பண்ணும்போது எனக்கு மீதி என்ன வருது, இந்த இதுக்கு மீதி 0 வந்துடுது, இதுக்கும் மீதி 0 வந்துடுது. ஸோ இதுக்கு மீதி எனக்கு என்ன வருது, 3 வருது. அப்போது ஓவராலாக எனக்கு மீதி, நான் ரிமைண்டர் மட்டும் தான் இங்கே கேல்குலேட் பண்ணணும், ஈவி எனக்கு என்னவானாலும் இருந்துட்டு போட்டோம். அப்போ மீதி என்ன வரும், மீதி வந்து 3 வரும். ஓகே, ஸோ 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி, புரியுதா? ஸோ என்னோட வேல்யூ இந்த மாதிரி கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 8n² + 7 12 வகுக்கும் போது எனக்கு மீதி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி வந்து 3 வரும். ஓகே, ஸோ 3. ஸோ இந்த மாதிரி தான் நம்பர் சிஸ்டம்லேருந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஸோ டெய்லி வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க, ஆனாலும் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வரக்கூடிய எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். நீங்கள் நம்ம ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டேரெக்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். இது வெறும் ரயில்வே மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிசி எல்லா எக்ஸாமே உங்களுக்கு கவர் ஆகும். ரயில்வேல இருக்கக்கூடிய என்டிபிசி, ஆர்பிஎஃப், குரூப் டி, ஏஎல்பி, ஜேஇ, டெக்னீஷியன் எல்லாமே இதில் கவர் ஆகிரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃபீஸை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஜிபே பண்ணுங்கள், இல்லைனா அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணிருங்க. ஓகேவா? சோ ஜிபே நம்பர் எப்படி வாங்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம டீமுக்கு நீங்க வந்து कांटेक्ट பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ நீங்க லட்சுமி மேக்ஸ் டீமுக்கு कांटेक्ट பண்ணீங்க அப்படினா அவங்க வந்து ஜிபே நம்பர் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட காண்டாக்ட் நம்பரு. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும், 9043739345. இன்னொரு நம்பர் என்னென்னா 7806854288. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும், டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் பே பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1499. நீங்கள் ஒரு டைம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்கள் பே பண்ணக்கூடிய இந்த 1499 வந்து எந்த இடத்துலையுமே வேஸ்ட் ஆகிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களால் வந்து ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியல, வீட்டில் இருந்தே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வெளியில் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாம் போக முடியல அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஒரு சூப்பரான வாய்ப்பாக இருக்கும். ஸோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்கள் டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் கோர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா, ஸோ சயின்ஸ் பேட்சோட ப்ரைஸ் வந்து 599 தான். ஓகே, ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கான சயின்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். ஸோ சயின்ஸ் கிளாஸஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி யூடியூப்லேயும் சில கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம், அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி தான் இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். நான் ஏற்கனவே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றி, சயின்ஸ் கிளாஸஸ் பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம்னா அந்த வீடியோஸில் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டீம்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, ரெக்கார்டட் கிளாஸஸில் என்ன இருக்குது, லைவ் கிளாஸஸில் என்ன இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ஆப்பில் டேரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஜிபே பண்ணிங்க இல்லை அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா வெறும் 1499 மட்டும் பே பண்ணால் போதும், ஆப்பில் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ஜிபே பண்ணிட்டோ இல்லை அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 hours ஒரு 3 hours உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே வேணும், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே வேணும் நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் கிளாஸோட ப்ரைஸ் வந்து 599. இல்லை எனக்கு மேக்ஸும் ரீசனிங்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே திருப்பியும் சொல்லிட்டேன், தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். சயின்ஸ் எல்லாமே உட்காந்து சிபிஎஸ்சி புக்கு எல்லாமே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அது மாதிரி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனல் அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் சேனல் அண்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வரக்கூடிய டெய்லி வரக்கூடிய வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டெய்லி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கான கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம், சயின்ஸுக்கான கிளாஸஸும் அப்லோட் ஆகும். அதே மாதிரி டெய்லி ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த ஷார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா எந்த கொஷினுக்குலாம் ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியுமோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் இருக்கும். ஸோ டெய்லி வரக்கூடிய வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு கோர்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 months ஒன் இயர்லேயும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, திருப்பியும் நாம் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். டெய்லி படிங்க, கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.